இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்த்துட்ருக்கோம்னா சிபிஎஸ்எட் தாங்க. இந்த சிபிஎஸ்எட் எக்ஸ்ட்ரீம் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா வண்டி ரன்னிங்கில் கலகலகலகலான்னு சவுண்டு வருது. அப்படி நம்மளே எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதே மாதிரி இங்கே ரொட்டேட் பண்ணும்போது கரங்கரங்கன்னு ஒரு மாதிரி சவுண்டு. இதில் என்ன ப்ராப்ளம்னா இந்த டிஸ்கோட இது பார்த்திங்கன்னா கேலிபரு வருங்க, தெரியுதுங்களா? பயங்கரமாக ஷேக் ஆகுது. இதில் என்ன பிரச்சனைனா வேறு இதில் இங்கே ஒரு பூட்டு வருது, இது ஒன்று. ரெண்டாவது கீழே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பூட்டு வருது, இங்கே ரப்பரில் அந்த பூட்டு வரும், இங்கே வரைக்கும் அந்த சைடு வரைக்கும் வரும். இந்த பூட்டு போனதுனால நம்மளது பிரேக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு விட்டோம்னா சரியாக ரிட்டன் ஆக மாட்டேங்குது, அப்படியே அப்படியே நின்றுக்குது. ரெண்டாவது இதோட இந்த தான் அந்த கேலிபர் உட்காந்துருக்கு, தெரியுங்க அந்த விஷயத்துக்கு. அதுதான் இந்த பூட்டுக்கு இருந்தோம்னா கரெக்டாக லாக் ஆகி நிற்கும், அதுதான் ப்ராப்ளம். இன்றைக்கி இதைத்தான் மாற்ற போகிறோம். ஓகேங்க, அதாவது 12mm வந்து பிட்டு போட்டு கட்டிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது வந்து நல்லா டவுனில் உள்ளே இருக்கும், அதனால் ஸ்பேனர்லாம் போட்டு கழுத்துறது ரிஸ்க்காக இருக்கும். ரெண்டாவது ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் வந்து தலைவதி தான். பிட்டு போட்டு கழட்டிட்டோம்னா ஈஸியாக கழட்டிக்கலாம். ரெண்டாவது டேமேஜுங்கிற ப்ராப்ளம் வராது. ஓகே, வேறு அழகாக கட்டியாச்சு. நம்ம டிஸ்க்கு பேடும் தேஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா? வருங்க, அப்படியே கூட 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 கூடனு ஆடிட்டுருக்குது. மேக்ஸிமம் பூட்டு மாற்றினாலே சரியாயிக்கும். இந்த பூட்டும் போயிடுச்சு. இதுலேருந்து பக்காவாக கழுத்தி எடுத்தாச்சு, இங்கே வந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே கட்டாயி போச்சு. இந்த பூட்டு இல்லை, ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நிற்கும் இந்த பூட்டு. இப்போ நம்ம ஒரிஜினல் இது வாங்கிட்டு வந்தாச்சு பூட் செட்டு, இது வந்து ஆக்சுவலாக ஓய் தான், 49 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு போட்டு இது பெருசாக இருக்குது, இது சிறுசாக இருக்குது, கரெக்டாக சரி பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது இந்த சைடு இப்படி வரணும். ஓகே, இது வந்து இப்போ பக்காவாக இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணியாச்சு. இதை வந்து அழகாக இந்த லிவரில் போட்டு அப்படியே வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணோம்னாலே மெதுவாக ப்ரெஸ் பண்ணணும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் பிச்சுக்கும், மெதுவாக ப்ரெஸ் பண்ணால் அழகாக வந்து இதில் ரிலீஸ் ஆகிடும். இப்போது இந்த சின்னது இது பார்த்திங்கன்னா இந்த பூட்டு அது இப்படி தான் இருக்குங்க. இந்த மாதிரி இந்த ஆக்சுவலாக வந்து இதுக்கு ஒரு க்ரீஸ் அப்ளை பண்ணணும். க்ரீஸ் அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதுக்காக தான் க்ரீஸ் அப்ளை பண்ணுறது. ஓகே, நல்லாவே க்ரீஸ் அப்ளை பண்ணியாச்சு. Thank you.
இருக்கேங்க, அவ்வளோதான். வேறு அப்படி அமுத்தி விட்டோன்னே அப்படி ரிட்டன் வர முடியுங்க, வருது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பின்னா நம்ம டெஸ்க் பேடு தேஞ்சிக்கிச்சு, டெஸ்க் பேடு மாற்றணும் அன்னைக்கு. ஸோ அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு தாங்க பிளான். இது வந்து கஸ்டமர் வண்டியெல்லாம் இல்லை, நம்ம வண்டி தான். ஸோ அதனால தான் வந்து டிஸ்க் பேடை வந்து அப்படியே போடுறேன், ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் இல்லை. ஸோ அப்புறமா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃப்ரண்ட்டு டிஸ்க் பேடும் சேர்த்து மாற்றணும். சரி, ரெண்டையும் ஒன்றா செக் பண்ணி மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான். இந்த டிஸ்க் லாக்கு ரெண்டு தான், இது வந்து அலன் கீழே இருக்குங்க, பையமாக மேலன் கீ போட்டு டைட் பண்ணுற மாதிரி. இதில் தான் அந்த டிஸ்க் பேர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து கேலிபர் கழட்டும் போதே லூஸ் விட்டுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் அது நல்லா டைட்டாக இருக்கும். கேலிபரை கழட்டி தனியாக கையில் எடுத்துக்கிட்டு திருப்பி லூஸ் பண்ணுறதுனா கஷ்டமாக இருக்கும், ஈஸ் கையில் பட்டதுனால வலுக்குது. எங்கெல்லாம் நம்ம நல்லா ஹேண்ட் டைட் எவ்வளோ தூரம் டைட்டாக இருக்கோ அவ்வளோ தூரம் பண்ணிட்டோம். கேலிபரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா இதை டைட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், அவ்வளோ தூரம் ஹேண்ட் டைட் ஆகிடுச்சு. இதுலலாம் பார்த்தீங்கன்னா சில எப்போ கழட்டினான்னு தெரியாது, கழட்டி மாட்டுறப்போ நான் அதில் கிரீஸ் வச்சு மாட்டியிருக்கேன் அந்த போல்ட்டில். எதுக்காக லைட்டாக கிரீஸ் வச்சு மாட்டுறோம் அப்படின்னா, இந்த போல்ட் வந்து அப்படியே விட்டோம்னா ரஸ்ட் ஆகி அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ லைட்டாக கிரீஸ் வச்சு மாட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். நல்லா டைட் பண்ணிடுவோங்க, ஏன் டைட் கம்மியாக நல்லா டைட் பண்ணுன்னா ரொம்ப உடையறளவு டைட் பண்ணிடக்கூடாது, நல்லா டைட் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா பிரேக்கு அந்த ரெண்டு இதில் தான் அந்த கேலிபர் வந்து ஃபுல்லாக நிற்கும், நம்ம சடனால் பிரேக் அடிக்கிறப்போ அது வந்து ஷேக்கிங் ஆகி அப்படி அப்படியே லூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, நல்லா டைட் பண்ணியாச்சு. திருப்பி அந்த ஃபைவ் மலன் கீ வந்து பார்த்திங்களா, அதாவது டிஸ்க் பேடு நிற்கிறதும் அதையும் நல்லா டைட் பண்ணியாச்சு. ஓகேங்க, பிரேக் ப்ரெஸ் பண்ணு, விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணு, பண்ணு, விட்டுரு விட்டுரு, அடி, ஓகே விட்டுரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு இல்லை பாருங்க, அது வந்து செயினோட சவுண்டு. ரெண்டாவது இந்த ஷேக் லைட்டாக தான் இருக்க தவிர முதல் கூட கூட நடிச்சிருக்கேன் அந்த மாதிரி இல்லை. இந்த பாருங்க இங்கே இந்த இந்த கீழே பார்த்தீங்கன்னா நல்லா கூட கூட நடிச்சு இருட்டாக இருக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஷேக் தான் இருக்கு, அந்த லைட் ஷேக் இருக்கும். இந்த கூட கூட நடுது, இப்போ வண்டி போகிறப்போ கலக் கலக்கம் சவுண்டு வந்துகிட்டே இருந்து அந்த ப்ராப்ளம் இல்லை. ரெண்டாவது இப்போ பிரேக்கும் வந்து உங்களுக்கு நல்லா அப்ளை ஆகும், பிரேக் அடி அடி, அவ்வளோதான், பக்கா சூப்பராக வச்சுங்க. ஓகேங்க, இது ஈஸியான வேலை தான், அழகாக கழட்டி அழகாக மாற்றிடலாம். ஓகேங்க,
பக்காவாக வேலை செஞ்சு முடிச்சாச்சு. ஓகே பாய், தேங்க்யூ. நான் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச்சான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.